நேதிய தினம் மனித உரிமை தினமான அன்றைய தினம் ஒரு பொதுமகனை சுட்டு கொல்லுவோம் என்று போலீசார் கூறியுள்ள கருத்து என்பது ஏற்கனவே கேள்விக்குறியாகி உள்ள இலங்கையின் மனித உரிமைகளை இன்னும் கேள்விக்குறியாக்குகின்ற நிலைமையாகத்தான் இருக்கின்றது. தொடர்ந்து இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மனித உரிமைகள் தினத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற இந்த நிலையில் இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்காத பட்சத்தில் ஏற்கனவே ஒரு இன அழிப்பு யுத்தத்தை நடத்தியவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். இன்று நீதித்துறை கூட ஏற்கனவே நாங்கள் இந்த நீதித்துறை சர்வதேச நியமத்திற்கு உட்பட்டதாக இல்லை என்று கூறியிருந்த பொழுதும் கூட சில அரசியல்வாதிகள் இல்லை நீதியை இந்த நீதிமன்றில் பெற்றுவிடலாம் என்று பல வாத பிரதிவாதங்களை எழுப்பியிருந்தார்கள். இன்றைக்கு அவர்களே இந்த நாட்டில் தமிழர்களுக்கான நீதி மறுக்கப்படுகின்றது என்பதை பேசி இருக்கின்றது என்பது ஒரு சுடலை ஞானமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நேற்றைய மனித உரிமைகள் தினத்தில் போலீசார் கூட ஒரு அராஜக தன்மையுடன் தமிழர்களை சுட்டுக் கொள்ளுவோம் என்று கூறுகின்ற நிலைமையானது இலங்கையினுடைய எதிர்கால மனித உரிமையையும் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. இந்த வகையில் ஒரு நீதிக்காக போராடுகின்ற இனம் என்ற வகையில் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான மனித உரிமைகள் பேணப்படாத நிலையில் 31 தீர்மானம் ஏன் 41 தீர்மானம் கூட இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாமல் மனித உரிமையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற நிலையில் வெறுமனே அரசு ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தம் ஒன்றை தமிழர்கள் மீது தொடர்ந்தும் கட்டவிழ்த்து விடுவதை இந்த மனித உரிமைகள் தினத்தில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.